எதுக்கு தாத்தா ஸ்வீட் குடுக்குறீங்க? இன்னைக்கு அவரோட பிறந்தநாள். அவர் யார் தாத்தா? அவர் பீமனுக்குள்ள பலம், துரியோதனனுக்குள்ள ஆளுமை, கர்ணனுக்குள்ள கருணை குணம், இந்த மூணு ஒண்ணா சேர்ந்த ஒரே மனிதர். அவரோட பேரு ஆதிகேசவன். அவர் இப்ப இருக்காரா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. வருவார். எஸ் சார், எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓவர். என்ன ஆனாலும் சரி, அவன் தப்பிக்க கூடாது. ஓவர். ஈஸ்ட் கேட் க்ளோஸ் பண்ணுங்க. ஓவர். எவ்ரிதிங் ஓகே. ஓவர். தப்பு எதுவும் நடக்க கூடாது. ஓகே. ஓவர். அவன் வந்தா தப்பிக்க சான்ஸே இல்ல. மார்னிங் சார். ம். போட் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இருக்கு சார். இல்ல. இதுதான் பரத். என்ன சொன்னே? போர்ட்டுக்கு அவன் வந்துட்டானா? அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படியே தண்ணில குதிக்க வா. இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? என்ன ஆனாலும் நான் போர்ட்டுக்கு வந்தே தீருவேன். என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. எதுவும் பேசாத, என் கூட வா. இருக்கானா போயிட்டானா? ரொம்ப நேரம் இருக்க மாட்டான் சார். செத்துட்டா போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. உயிரோட இருந்தா விசாரணை பண்ணுங்க. ஓகே சார். நான் தான் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொல்றேன்ல, போன வைங்கம்மா ப்ளீஸ். சே, எங்க அம்மா மூடி அவுட் பண்ணிட்டாங்கடா. சூப்பரா மச்சி, செம்ம கட்டடா. ரூம் எல்லாம் போட தேவையில்ல. இந்த பொண்ணுங்க காலேஜ்ல படிக்கிறாங்கடா மச்சான். இவங்கள ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியும். இவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்ல. என்னடா இங்க என்னடா பண்றீங்க? இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்னடா வேலை? நான் யாரு தெரியுமா?
நான் டிஐஜியோட பொண்ணு. டேய், எங்களை பத்தி என்னடா நினைச்சிருக்க? அடிச்சு பழங்களா பழகிக்கறீங்க. எங்களையடா சுண்டல் பண்றே? என்ன நடக்கு தெரியுமா உங்களுக்கு? டேய், அடிக்கறீங்க. டேய், அடிக்கறீங்க. எங்க வந்து வேலை காட்டுறீங்க? வேலை போடு. மறுபடியும் உங்களை இங்க பார்த்தா கொன்னுடுவேன். ஆ மாமா, நான் வரக்கு லேட் ஆகும். நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா, நான் இங்க சாப்பிட்டுக்கறேன். நீங்க சாப்பிடுங்க. ஹலோ. உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கே. டைம் என்ன ஆகுது? 1 மணி. 1 மணிக்கு இங்க என்னடா உனக்கு வேலை? என்ன, ராத்திரில ஏதாவது பொண்ணுங்க வரணும் பாக்குறியா? என்னடா முறைக்க உன்னை? ஏய், வாட் இஸ் திஸ்? என்ன பண்ற நீ? நான் டிஏஜியோட பொண்ணு, உனக்கு தெரியுமா? அதுக்கு என்னப்ப? உங்க அப்பாவால என்ன பண்ண முடியும்? யார் ஃபோன் பண்ணாலும் விட்டுறாரு. சீ யூ டுமாரோ. என்ன இழுத்துட்டு வந்து செல்ல போடுறியா? எங்க அப்பாவ பத்தி உனக்கு தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா? கேஸ் என்ன? எங்க செல்லல? ஆம்பள, நீ என்ன பண்ற? நீங்க தான் யான் செல்லுக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்ன கேஸ்ல வந்திருக்கீங்க சொல்லுங்க. முதல்ல உன் கேஸ் என்னன்னு சொல்லு. ரேப் கேஸ். ரேப் பண்ணவ செல்ல நம்ம உட்கார வச்சிருக்கானே. சாரி, நான் யாரையும் ரேப் பண்ணல. என்னதான் ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டா. என்னது? உன்னை ஒரு பொம்பளை ரேப் பண்ணிட்டாளா? ஆமா. கூடி போதையில என்ன பண்றன்னு கூட தெரியாம என்ன கெடுத்துட்டா. என்னையா எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல சொல்ற? நடந்தது கூட ரிவர்ஸ்ல தானங்க. அந்த பொம்பளை தான உன்னை ரேப் பண்ணா? பின்னையே உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பழைய பழமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலை முள்ளு மேல விழுந்தாலும், முள்ளு சேலை மேல விழுந்தாலும் கிழியிறது சேலை தானம்மா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன மறுபடியும் ரேப் பண்ணிடாதீங்க. என்னால தாங்க முடியாதுமா. உன்னை ரேப்பா? டேய், அந்த பக்கம் திரும்பி படுறா, இல்ல உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். இந்த கேஸ விசாரணை பண்ணீங்களா? டேடி, டெய்லி இத தான் சொல்லிட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் சார். என்னையா ஏன் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணு நிஜமாவே உங்க பொண்ணா சார்? பின்ன? சாரி சார், என்னால நம்ப முடியல. உங்க பொண்ணு ராத்திரி 1 மணிக்கு ரோட்ல சுத்துவானு எதிர்பார்க்கல. பரமசிவம், திறந்து விடுங்க. ஐம் சாரி சார், ஐம் சாரி. ஏய், நில்லுங்கடி. வாமா. அவர் என்கிட்ட சாரி கேட்காம வர மாட்டேன். ரீதி, அதனால என்ன சார்? சாரி தானே கேக்குறேன். என்ன சாரி சொல்லணுமா? ஐ லவ் யூ. சொல்லட்டா சார், நீங்க போலாம் மேடம். டேடி, டேடி, எனக்கு ஐ லவ் யூ சொல்றா டேடி. நானா? நானா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நானா? டேடி, எனக்கு மறுபடியும் ஐ லவ் யூ சொல்றா டேடி. நானா? ஆமா, ஐ லவ் யூ சொன்னா. ஆமா, ஐ லவ் யூ. நான் சாரி தான் சார் சொன்னேன். ஏண்டா, நான் ஐ லவ் யூ சொன்னேன். டேடி, இவன் ரீதி, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ வெளிய வா. கிளம்புங்க மேடம், அழகா இருக்க. ஐஜி பொண்ணுனா பெரிய இவள. போடி போடினா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க சார். போலாமா? வாமா போலாம். இவர் யாரு? பரத்தோட சொந்தக்காரர். எப்பவோ புளிப்பந்தல இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டாரு. எந்த ஊரு? எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இரு, போதும். பொண்டாட்டியா மட்டும் தான் இருக்கணும். மறுபடியும் அவன் போட்டோவை பார்த்தா கொண்டுடுது, வெட்டி பொலி போட்டுருது. தம்பி, அண்ணன் கோபறாரு. ஏய், அவன் வருவான்னு எதிர்பார்க்காத, அவன் வரமாட்டான். மறந்துரு. மரியாதையாரு. தம்பி, இப்பெல்லாம் பெண்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆகாத ஆண்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல பெண்களை அடிக்காதீங்க தம்பி. அடிக்கணும்னு தோணுச்சுனா ஆண்களை போய் அடிங்க. தூரமா நின்னுகிட்டு சொல்ல வேண்டிய ஆலோசனை.
கும்பிடுங்க ஐயா. இவர் பேரு பாலசுப்ரமணியன், உங்களை பார்க்கணுமா? என்ன ஒண்ணு இல்லைங்கய்யா, இந்த தடவை நம்ம தொகுதியை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா கோடி கணக்குல உன்னால செலவு பண்ண முடியுமா? என்னால முடியும் ஐயா. அப்ப டெல்லிக்கு போன் பண்ணி அண்ணன் கிட்ட பேசுறேன். அப்புறம் உன் தொகுதியில உனக்கு எதிர்ப்பு இல்லாம பாத்துக்க. சரிங்க. ஓ டிக்கெட் விஷயத்த நான் பாத்துக்கறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து செட்டப் பண்ணு. ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு வயசு என்ன ஆகுது? அது 20க்கு மேல தான். 50 கூட 20க்கு மேல தான் இருக்கு. அட வயசுல என்ன இருக்கு? இது வரைக்கும் நான் கன்னி பையன். கன்னி பையனா? ஆமா, இது வரைக்கும் ஒரு பொண்ண கூட தொட்டது இல்ல. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு போது நீ போய் டாக்டர் பாரு. ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன பேச்சு? ஐயா வந்துட்டேன். நான் சொன்னத படுத்துறாத. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸ்டூடண்ட்ஸ் காலேஜுக்கு வரணும்னாலே பயப்படுறாங்க. எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யார் கேர் பண்ண மாட்டேங்கறாங்க. அதிகமா படிக்கிறது நம்ம ஊர் பொண்ணுங்க தான். அவங்களை ரொம்ப கீழ்த்தனமா நடத்துறாங்க. போய் போய் இவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே மேடம். இவரே ஒரு பெரிய ரோமியோ. எங்களை டீஸ் பண்றவங்களே, இவர் என்ன பண்ணுவாரு? ஏய் இங்க வா. எதுக்கு? ஏன் காரணம் சொல்லாம வர மாட்டியா? என்ன இந்த மாதிரி டிரஸ் போட்டு போனா டீஸ் பண்ண மாட்டாங்களா? உன்ன ஒருத்தன் டீஸ் பண்றானா, முதல்ல நாம எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். அழக மூடி வச்சா தான் அழகு. இப்படி காட்டினா அசிங்கம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அழகு புருஷன் பார்த்தா போதும். இப்ப அடக்கமா இரு. ஓகே. ஹலோ த்ரிஷா. கோவம் வந்துற போது சரி சொல்லு. அந்த டேட்ல மாம்ஸ் உனக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவாரு. சொல்லு சொல்லு த்ரிஷா சொல்லு. ரொம்ப அழகா இருக்கு. அட விடுங்க தம்பி, ரேங்கிங்லாம் பண்ணாதீங்க. டேய் நீ யாரு? இங்க உனக்கு என்ன வேலை? ஹீரோ ஹீரோடா ஹீரோ. பார்த்தாலே தெரியல இவர் பொண்ணுங்களை காப்பாத்த வந்திருக்காரா. ஏய் ஹீரோ கிளம்பு கிளம்பு கிளம்பு, உன் வேலையை போய் பாரு. ஐ அம் சாரி. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. சொல்லு, கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. ரேப்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு கோபம் வந்தது, என்ன பண்ணுவோன்னு தெரியாது. உங்க இஷ்டத்துக்கு புகழ்ந்து பேசாதீங்க. Thank you.
வர மேடம் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா இதை விட சத்தமா எப்படிங்க சொல்றது இனிமே பிரச்சனை வராது சார் உங்க பேரு ஆதிகேசவனா சார் இல்ல பரத் ஏன் கேக்குற உங்க ஊரு புலி பந்தலா எப்பவோ இப்ப இல்ல எங்க ஊர்ல உங்க சிலை இருக்கு சார் அட விவரமா சொல்றேன் வா சத்தியமூர்த்தியே தம்பி இங்கதான் இருக்காருங்கிறது புலிப்பந்தல் இருக்கிற ஒரு பயலுக்கும் தெரியக்கூடாது சத்தியம் பண்ணு பண்ணுப்பா